இன்ஸ்டாகிராம் கொண்டு என்னமேட்டு ஈஸியாக நீங்கள் டெம்பரவரியாகவும் டெலிட் பண்ணிக்க முடியும், பர்மனண்ட்டாகவும் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னமேட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கிளிக்ஸை பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இல்லாமல் வந்து இருக்கும். அது எதனால அப்படின்றதுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், எப்படி டெலிட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சைடில் 3 dot பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டிஆக்டிவ் ஆர் டெலிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷியோ ஆகும். சைடில் சின்ன ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டெலிட்டிங் ஒரு அக்கௌண்ட் இஸ் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, எதுக்காக டெலிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெலிட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 30 days வந்து ஆகும். ஸோ இந்த 30 days நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிடக்கூடாது. அப்படி லாகின் பண்ணிட்டீங்கன்னா டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், உங்களோட அக்கௌண்ட் டெலிட் ஆகாது. அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணதுமே உங்கள் ஐடியை லாக் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து 30 days அப்புறம் பர்மனண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து டெம்பரவரியாக கூட நீங்கள் வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ இந்த டெலிட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் உள்ளே போனதுமே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரவரியாக டெலிட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட். ஸோ டெம்பரவரி பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துமே பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்படி டெம்பரவரியாக டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக உங்களோட அக்கௌண்ட்டை எப்போ வந்து லாகின் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் யாருக்குமே வந்து ஷோ ஆகாது. உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆன மாதிரி தான். நீங்கள் எப்போ திருப்பி லாகின் பண்ணுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவ் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதில் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து இருக்காது. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அக்கௌண்ட் சென்டர் அப்டேட் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுக்கல, ஒரு சில பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த அப்டேட் பற்றி செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பற்றி நீங்கள் டீடைலாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.